உன்னோட பழைய பேலன்ஸ். அதாவது நேற்று பொண்டாட்டிக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக்கு. என்னது ஹார்ட் அட்டாக்கா? ஆமாம்மா, அவசர அவசரமா ஆஸ்பத்திரியில் சேர்க்க வேண்டிய நிலைமை ஆயிப்போச்சு. இது அவளுக்கு அஞ்சாவது அட்டாக்கு. அஞ்சாவது ஹார்ட் அட்டாக் வந்து அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகலையா? காசு பணம் பார்க்காம கண்ணு கருத்துமா பாத்துக்கிறல்ல, அதான் உசுரோட இருக்கா. இதெல்லாம் பார்த்து பார்த்து நொறுங்கி போன என் மனசு ஆறுதலா இருக்கிறது தான் உன்ன மாதிரி பிள்ளைட்டு நெருங்கி பழகிட்டு இருக்க. ஏயா, உன்ன மாதிரி நிலைமை வேற என்ன அவளுக்கும் வரக்கூடாது. உன்ன மாதிரி ஆளு கிட்ட பழகி காசு வாங்குறதே ரொம்ப பாவம். இந்தா இந்த காசை மருந்து செலவுக்கு நீயே வச்சுக்கோ. தேங்க்ஸ் சோனா, தேங்க்ஸ் மடி, ரொம்ப நன்றிடா கண்ணு. இன்னொரு ஐநூறு ரூபா இருந்தா என் பொண்டாட்டி ஸ்கேன் எடுத்துருவேன். யார்ட்ட போய் கேட்கன்னு தெரியாம முழிக்கிறம்மா. நான் கொடுக்க மாட்டேனா? இந்தா இந்த படத்தையும் நீயே வச்சுக்கோ. என் உசுர்ல வரைக்கும் நீ வரங்க வாட்டோமா. டேய், இப்பதானே குடிச்ச, தம்பி குடிக்க வேணாமா? என் பொண்டாட்டி கூட இவ்வளவு பாசமா இருந்தா என் செல்லம், என் வாழ்க்கையில உன்னை தவிர வேற யாரு கிடையாது. ஆகட்டு அப்பா. அப்பாவா? யாரா அது? நீங்க பயந்து ஓடுறது உலகத்திலே நான் ஒருத்தன தானா இருப்பேன். நான் என்ன செய்வேன்? மெட்ராஸ் கூட ஓடியாச்சு, இனிமேல நான் அங்கே ஓட. இங்க கருப்ப ஒசரமா ஒரு ஆள் ஓடி வந்தாரா? பாக்கலையப்ப. இந்த பக்கம் தானே வந்தா? இல்ல, யாரு வரலைய? எங்க போட போற நீ? அப்பாடா, தப்பு செண்டா கடவுளே. என்ன வார்த்தைடா பேசுற? பெத்த அப்புறம் போய் பொறுக்கிங்கறியா? கண்ணால பாத்துட்டு வந்து தானே பொறுக்கேன்னு சொல்ற. என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? மறுபடியும் மறுபடியும் அவரை பொறுக்கியா? இந்த வீட்ல இருக்காத போ. எனக்கு வந்து பிறந்து தொலைச்சிருக்க பாரு. நிறுத்துப்பா நிறுத்துப்பா, இதப்பா வீடு. ஐயோ, என் புருஷனுக்கு என்னாச்சு? எனக்கு இப்படி பண்ணி என் புருஷனை காப்பாத்திக்கலாமே. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? என்ன காச்சு? அது ஒண்ணு இல்ல கொஞ்சம். போன வாரம் நம்ம பிள்ளைக்கு பிறந்த நாள், அன்னைக்கே கோயிலுக்கு போகணும்னு நினைச்சேன், போக முடியல. சரி, இன்னைக்கு போலாமேன்னு போயிட்டு திருப்பி வரும்போது ஒரு குட்டி நாய் என்ன கண்ட வண்ண விரட்ட ஆரம்பிச்சிருச்சு. நான் ஓட அது ஓட, நான் ஓட அது விரட்ட, அப்படியே ஒரு ஆட்டோ ஜம்ப் பண்ணி அங்கிட்டு போய் விழுந்தா ஒரு லாரிக்காரன் வந்து அடிச்சு. இந்த ஆள் எல்லாம் ஒரு அப்பனா? வாய் கூசமா போய் சொல்றானே, வலிக்குதுங்களா? ஒண்ணுலமா, வாங்க வாங்க. ஒண்ணுல, ஐயோ ஆண்டவா, இது கோயில் பிரசாதம், இது நம்ம சின்ன பசங்களுக்கு கொடுத்துரு. சரிங்க, இது இது நம்ம பெரிய பையனுக்குமா, அவனுக்கு லட்டுனா ரொம்ப பிடிக்கும்ல. எங்க போனா நம்ம சரவனே? ஒண்ணு இல்லப்பா, அப்பா அவனுக்கு லட்டு வாங்கி வந்திருக்கேன். திங்கிறியா? ஏமா, புள்ள ரொம்ப கோவமா இருக்கு. அவனை நாலு போடு போட்டேன், அதான் மூஞ்சி அப்படி வச்சிட்டு இருக்கான். அடிச்சியா? ஆமா, புள்ளி அவன் அடிச்ச அரஞ்சனா? ஏண்டி அவன் தவம் இருந்து பத்தப்புல அவனே கைநிட்ட நீ? ஆமா, ஏமா அடிச்ச. அப்படி கேளுங்க, எவனோ ஒரு புறம்போக்கு ஏதோ ஒரு பொண்ணு கூட உட்கார்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டானா, அந்த பொறுக்கியோட முகம் உங்களை மாதிரி இருந்துச்சான். என்கிட்ட வந்து சொல்றான், அதான் ரெண்டு போடு போட்டேன். அந்த பலசர கடைக்காரர் கருப்புசாமி இருக்காருல, அவர் கூட நீ சேர்ந்து ரெண்டு பேரும் இங்கிலீஷ் படம் பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, நம்ம பால்கார பழனிசாமி இருக்கான்ல, அவன் மடியில படுத்துக்கிட்டு பீச்ல சுண்டல் வாங்கிட்டு இருந்தான். அப்படியா சொன்ன அந்த பாவி? அவன் சொல்லலம்மா, அவனை பிடிச்ச வியாதி அப்படி சொல்ல சொல்லுது. அதனால என்ன பத்தி உங்ககிட்டயோ உன்ன பத்தி என்கிட்டயோ சொன்னா நம்பப்படாது.
ஓகே எவ கூடியாச்சும் கட்டில கட்டி புடிச்சு படுத்துக்கே அப்படின்னு அவன் சொன்னா கூட நீ நம்ப கூடாது இல்ல இல்ல நம்ப மாட்டேன் நான் வச்சுக்க பாப்பா ஐயோ என் பிள்ளைக்கா இப்படி ஒரு வியாதியை கொடுக்கணும் ஆண்டவ ஒரு நிமிஷம் வெளியே வரியா எதுக்கு வர முடியுமா முடியாதா கத்துன்னு சுருகிடுவேன் எங்க அம்மாவை ஏமாத்தினதும் இல்லாம என்ன மென்டல்ல வேற சொல்றியா இல்லாத்தையும் பொல்லாத்தையும் சொல்லி இனி எங்க அம்மாவை பிரிக்கலாம்னு பாக்குறியா நீ என்ன போட்டு கொடுத்த நான் ஒன்ன போட்டு கொடுத்த உண்மைய சொல்லு அந்த வெள்ளக்காரி கூட உட்காந்து நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்டியா இல்லையா ஓ இந்த வெள்ளையா இருக்குமே அதான் ஐஸ்கிரீமா இந்த நடிக்கிற வேலை எல்லாம் கிட்ட வச்சுக்காத நீ அந்த வெள்ளக்காரி கூட உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டியா இல்லையா ஏண்டா ஒரு அப்பா இவ்வளவு அயமா பணிய போடுற உங்க அம்மாவை தவிர வேற எவ்வளவு ஏழு எடுத்து பார்த்து இல்லடா ஏழு எடுத்து பார்த்து எங்க எம்மா சத்தியம் பண்ண வேற சத்தியம் என்கிட்ட உன் கேப் மாதிரி வேலை காட்டுறியா உண்ட கத்திய காட்டுனதுக்கே தர தர தரன்னு ஒண்ணுக்கு போயிட்டியே இதே உனக்கு குத்தி இருந்தா எது ஒண்ணுக்கு போயிட்டலாம் இது உனக்கே நல்லா இருக்கா ஐயா தெரியுதுல இத மனசுல வச்சுக்கிட்டு இனிமே வந்து எங்க அம்மாவை ஏமாத்துறது நிறுத்திக்க கொன்னிடுவேன் எது கிழவன் கிழவியே ஏமாத்திட்டாங்களா அட ஆமாட நாம நினைச்ச மாதிரி படிச்சு பண்ணும் இல்ல பட்டணத்து பண்ணும் இல்ல பக்கா பட்டிக்காடு ஏமாத்தி நம்ம தலையில புடிச்சு கட்டி வச்சிட்டாங்க என்னடா அது அநியாயமா இருக்கு ஏன் அப்படி செஞ்சாங்க சூழ்நிலை தான் சொந்தக்கார பொண்ணு புடிச்சு நம்ம தலையில கட்டி வச்சா வேலை வெட்டி இல்ல அது பாத்துக்க இதுக்கு ஜாலியா சுத்தலாம் இல்ல நம்மளை பத்தி யாரு கவலைப்படுறாங்க அப்படிப்பட்ட கிரிமினல்கள் இன்னும் வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்கீங்க அமைக்கல தூக்கி போட்டு கொல்ல வேண்டியதானே நீ செய்யல நான் செய்ய முடியாது அமைக்கலையா அப்படின்னா கிரேட்ட தூக்கி போட்டு கொல்ல வேண்டியதானா புரியாம பேசாதரா அப்பனாத்த இல்லாத என்ன எடுத்து வளர்த்த ஆளாக்குனவங்க அவங்களே எனக்கு துரோகம் பண்ணால என்னால ஒண்ணு செய்ய முடியாதுரா மச்சான் உன் நிலைமை நினைச்சா ரொம்ப பிரதானமா இருக்கா மச்சான் சரிப்பா ஃபர்ஸ்ட் நைட் ஆச்சு நடந்தா இல்லையா ஏன்டா அடிச்சிருக்கா போற வாழ்க்கை இரண்டு போய் கிடக்குன்னு சொல்ற ஃபர்ஸ்ட் நைட் செகண்ட் நைட் தேர்ட் நைட் எப்படி நடக்கு சரி விட கோவப்படாத அச்சா கடவுள் என்னைக்குமே என்ன பண்ணுவானா ஒரு கதவு மூணானா ஒரு கதவை திறப்பேன் நீ பாத்தே இருக்க நான் பார்த்தனோ பார்க்கலையோ இன்னைக்கு உன்னை ஒரு இடத்த கூட்டி போறேன் என் கூட வர்றேன் அங்க வாழ்க்கையின் மறுபக்கத்தை நீ பார்க்கிற டே மச்சா நரக வாசல முடிச்சு சொர்க்க வாசல திறந்தாயிடா ஓடி 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 என்னது சொர்க்க வாசல வா சொல்ற ஹாய் பாலி ஹாய் டார்லி ஹாய் நீ எப்படி இருக்க பாலி என் கண்ணே ஒரே கூத்தும் கும்பாலமா இருக்குது இங்க வந்து பார்த்தா ஒரு மாதிரி பொண்ணுகள் வந்து போயிட்டு அட்மாஸ்பியர் சரியில்லை ரெட் லைட் ஏரியா தானே எந்த பொண்ணால சொன்னா ஒரு பக்குவம் இல்லாத பரதை சொல்லிருப்பான் அனுபவம் இல்லாத அனாதான் சொல்லிருப்பான் இது ஒரு மனநல மருத்துவம் மன்னரா நீங்க ஏதோ கம்பெனில மேனேஜரா இருக்கீங்களே உங்க ஃப்ரெண்டு எல்லா டீடைல்ஸும் உங்களை பத்தி சொன்னாரு எனக்கு எல்லாம் தெரியும் ஐயோ எதுக்கு ட்ரெஸ் எல்லாம் கழட்டுறீங்க நீங்க முதல்ல இத போடுங்க என்னங்க நீங்க இங்க வரவங்க எல்லாம் என் உடம்ப முழுசா பாக்கணும் தான் ஆசைப்படுவாங்க நீங்க என்னடா ஐயோ நான் அந்த எண்ணத்துல இங்க வரலீங்க என் ஃப்ரெண்டு தான் ஏதோ ஒரு பெரிய மனோதத்துவ டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு பொய் சொல்லி நீங்க கூட்டிட்டு வந்தா இல்லையே அவர் என்கிட்ட வேற மாதிரி இல்ல சொன்னாரு உங்களுக்கு ஏதோ பிடிக்காத பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களாம் அதனால நீங்க ஃபர்ஸ்ட் நைட்டே வேண்டான்னு சொல்லி அது உண்மைதாங்க எனக்கு ஒரு தாத்தா பாட்டி இருக்காங்க கொஞ்சம் கூட விவசாய இல்லாத ஜென்மங்க நான் எவ்வளவு சொல்லியோ என்ன ஏமாத்தி ஒரு பட்டிக்காட்டு பொண்ணை பிடிச்ச என் தலையில கட்டி வச்சிட்டாங்க நன்றி கேட்டு இருந்தாலும் கூடங்க அவங்க பொண்ணு தப்புக்காக நான் என் மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடாது இல்லைங்களா நல்ல பாலிசி உங்க பாலிசி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இருந்தாலும் வாழ்க்கையில வெக்ஸாகி எதிர்பாராம இங்க வந்துட்டீங்க பணமும் கொடுத்துட்டீங்க அதனால ஒரு நாள் மட்டும் சந்தோஷமா இருந்துட்டு போலாமே சரி மேடம் ஏன் என்ன பிடிக்கலையா அது இப்படி உட்காருங்களேன் இப்போ ரசனைங்கிறது வேறங்க அதுக்காக நம்ம வரம்பு மீறக்கூடாது இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு ஆம்பளை என்ன நினைக்கிறாங்க தனக்கு வர பொண்டாட்டி கற்புள்ளவளா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான்ல அதே மாதிரிதான் ஒவ்வொரு பொண்ணு நினைப்பான் என்ன தனக்கு வர புருஷ சுத்தமானவனா இருக்கணும் அப்படின்னு இப்போ நான் உங்க பர்சனாலிட்டியில மயங்கி கொஞ்சம் அப்படி இப்படி ஏடா கூடமா நடத்துறேன்னு வச்சுங்களேன் இந்த விஷயம் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சதுன்னா அவன் என்னை பத்தி எவ்வளவு கேவலமா நினைப்பான் இப்போ
கற்புங்கிறது பொண்ணுக்கு மட்டும் இல்லைங்க ஆணுக்கும் அவசியம். உங்களை ஒரு நல்லவன் மட்டும்தான் நினைச்சேன். ஆனா பாக்கா ஜென்டில்மேன், நீங்களும் உங்க மனைவியும் சந்தோஷமா வாழணும். என்னுடைய வாழ்த்துக்கள்.